Chai with Chithra. இந்த வார சாய் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் பட தயாரிப்பாளரான எம்எம் கம்பைன்ஸ் முத்துராமன், நடிகர்களும் சிவாய் கணேசன், ரஜினிகாந்த், பிரபு, கார்த்திக் என்று தமிழ் சினிமாவின் பல முன்னணி கதாநாயகர்களை வைத்து 27 திரைப்படங்களை தயாரித்தவர் எம்எம் கம்பைன்ஸ் முத்துராமன். ஒரு திரைப்பட தயாரிப்பாளருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நிரந்தரமில்லாததாக இருக்கிறது என்பதை பற்றி தன்னுடைய வேதனையான அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் முத்துராமன். முக்தா சீனிவாசன் உதவி இயக்குனராக தான் இந்த திரையுலகத்தில் நீங்கள் முதல் முதல்ல அடி எடுத்து வச்சிங்களா? ராம அரங்கன் சார் தான் என்னை முக்தா சீனிவாசன் வேலைக்கு சேர்த்து. நீங்கள் தயாரித்த முதல் படத்துடைய கதாநாயகன் யார்? ரஜினிகாந்த் கதாநாயகன் நடித்த 1000 ஜென்மங்கள் படத்தை நீங்கள் தயாரிச்சுட்டு இருந்தபோது எம்ஜிஆர் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நாள் ஃபோன் வந்துதாமே, சிஎம் பேசுகிறேன் அப்படின்னா, சிஎம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லை, எம்ஜி ராமச்சந்திரன் பேசுகிறேன். உங்களுடைய தயாரிப்பில் உருவான 1000 ஜென்மங்கள் தான் ரஜினிகாந்த் நடித்த முதல் கலர் படமா? கலர் படம் முதல் கலர் படம். நீங்கள் தயாரித்த ஒரு வீடு ஒரு உலகம் படத்தினுடைய கதாநாயகி ஷோபா, இல்லை 7 மணி காலத்து என்ன 6:50 வந்து செட்டில் அடிப்பாங்க. சங்கிலி படத்தை தொடர்ந்து பிரபுவை முதல் முதல்ல கதாநாயகனாக ஒப்பந்தம் பண்ணது நீங்கள் தானா? பிரபுவை வந்து நான் புக் பண்ணுறதுக்கு நான் வியட்நாம் முடிச்சு தரேன், கண்ணன் சார் மூடி வரும். நடிகர் சிவாஜி கணேசனை வச்சு படம் எடுத்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கு 5 மணிக்கெலாம் ஃபோன் வருது, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் 7:30 ஃபோன் பண்ணிட்டார், டாக்டரை கூட்டிக்கிட்டு ட்ரெயினில் வர்றாங்க. அந்த படத்தில் கார்த்திக்கும் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் நடிச்சிருந்தார். இல்லை, அண்ணன் இருக்க வரைக்கும் கரெக்டாக 7 மணிக்கு காட்சினா கரெக்டாக 7 மணிக்கு வந்துடுவார். விஜய் சேதுபதி கதாநாயகன் நடிக்க 1000 ஜென்மங்களில் திரும்ப தயாரிக்கிற திட்டம் இருந்தது அவங்களுக்கு. விஜயகாந்துக்கும் உங்களுக்குமான நட்பு எப்படிப்பட்டது? என்னை பார்த்துட்டு முத்தனைன்னு ஓடியாந்து அத்தனை பேர் என்கிட்ட வந்து உதவி கேட்டு போகிறான், நீங்கள் ஏன் வீட்டுக்கு வரல? 27 படங்களை தயாரித்த நீங்கள் பொருளாதார ரீதியாக இன்றைக்கி மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காரணம் வந்து எனக்கு டைரக்டர் மகேந்திரன் காலேஜில் உங்களுக்கு சீனியரா? காரைக்குடி அலப்பா காலேஜில் அவர் சீனியர் ஸ்டூடெண்ட். நான் இது நடிகர் ஷோவுக்கும் உங்களுக்கும் எங்கே நெருக்கம் பிறந்தது? ஷோ சாருக்கு கோவம் வந்துச்சுன்னா நம்ம முதல்ல சட்டையை தான் பிடிப்பார்.